ஹலோ வியூவர்ஸ், லெட்ஸ் வெல்கம் டு மெக்கன் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிவிஎஸ் ஜெஸ்ட் 110 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து இந்த வண்டி வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி. இதில் என்னென்னா, பிரேக் அப்ளை பண்ணும்போது, ரியர் பிரேக் அப்ளை பண்ணும்போது சவுண்டு வருதாமா, தென் பிரேக் ஷூவோட குவாலிட்டி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கம்ப்ளைண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும், அதாவது 3000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, ஸோ நாங்கள் இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 22 நம்ம ரிங்ஸ் வந்து போட்டு நம்ம வீல் நட்டை வந்து லூஸ் விட்டுக்கலாம். வீல் நட்டு ரொம்ப டைட்டாக தான் இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக லூஸ் விடுங்க. லூஸ் விட்டுட்டு நம்ம அதில் ஒரு வாஷரு ஒரு நட்டு வெளியே எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து வீல் எடுத்துக்கலாம். வீல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சைலன்சர் வந்து எங்கேஜ் ஆகிருக்கும் பக்கமாகவே, ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ 12 mm பாக்ஸ் போட்டு நம்ம கன் யூஸ் பண்ணி கழட்டிட்டு நம்ம வீலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ வந்து இருக்குது, பிரேக் ஷூ வந்து கம்பெனி பிராண்டு தான், கம்பெனி பிரேக் ஷூ தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதவே நம்ம வந்து க்ளீன் பண்ணி போட்டுடலாம். ஏன் வந்து அந்த சவுண்டு வந்துச்சுன்னா, சப்போஸ் உங்கள் சர்வீஸ் பண்ணும்போது அது வந்து பிரேக் ஷூ வந்து நனைஞ்சிச்சுனாவே வீல் ஹப்பில் வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்கும் அந்த தண்ணி, அது வந்து சவுண்டு வந்து கீச் கீச்னு வரும். ஸோ இந்த இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி போட்டோம்னா அந்த சவுண்டு வந்து நமக்கு வராது. ஸோ நம்ம ரஃப் எமர்சிட் போட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்க டஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாமே ஏர் பிடிச்சி ஏர் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வீல் ஹப்பும் நம்ம வந்து ரஃப் எமர்சிட் போட்டு நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணணும், ஏன்னா அதில் வந்து டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது வந்து ஹப்புக்குள்ளேயே இருந்துச்சுன்னா நமக்கு பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த பிரேக் ஷூ வந்து ப்ராட் ஆகும்போது அது வந்து வீல் ஹப்பில் உறைஞ்சி நமக்கு வந்து சவுண்டு வரும். ஸோ அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம எமர்சிட் போட்டு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க, எடுத்துகிட்டு நம்ம ஏர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் ராடில் அந்த பிரேக் நெட்டை வந்து நம்ம கழட்டிட்டு நம்ம பிரேக் லிவரை ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது அது எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னா இது கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும், ஸோ நம்ம திருப்பிலி வச்சு தான் இதை ரிமூவ் பண்ண முடியும். இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம உள்ளக்கு இருக்க ஷாஃப்ட்டு, அந்த ஷாஃப்ட்டை வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், ஸோ நாம் வந்து லூப்ரிகேட் பண்ணணும், அதுக்கு லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 mm போல்ட்டை வந்து நம்ம கழட்டிட்டு நம்ம அந்த இன்னரை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அதுதான் லாக்கு, அதுதான் நாம் லாக் பண்ணியிருப்போம். இன்னரை பிரேக் அப்ளை பண்ணும்போது வந்து அந்த இன்னர் வந்து லாக்கில் தான் இருக்கணும், இதுதான் லாக்கு. இதுக்குள்ளே வந்து நம்ம வெளியே தான் இருக்குங்களா, மழையில் இருக்குங்களா, மழை வரும்போது ஸோ இந்த டஸ்ட் பார்ட்டிகல் எல்லாமே இந்த ஹோல்ஸுக்குள்ளே போயிருக்கும். ஸோ இன்னர் வந்து பிளாக் ஆகிக்கும், நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது அப்ளை ஆகாது. ஸோ இந்த இன்னரை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணுறக்காக நம்ம செயின் லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த லூப்ரிகேன் யூஸ் பண்ணுறனால நமக்கு வந்து ஃப்ரீ ப்ளே ஆகும், அதாவது இன்னர் வந்து உள்ளே வெளியும் ஈஸியாக போயிட்டு வரும், அதுக்காக தான் நம்ம செயின் லூப்ரிகேன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த லிவர் ரிமூவ் பண்ணிவிட்டு 10 mm போல்ட்டு போட்டிருப்பாங்க அந்த லிவரில். ஸோ அதை வந்து நம்ம வந்து கலட்டிட்டு நம்ம அந்த லிவரை எடுத்துடலாம், வெளியே எடுத்துடலாம். கலட்டியாச்சு, தென் லிவரை வந்து நாம் எடுத்துக்கலாம். லிவர் எடுக்கிறது எப்படி எடுக்கணும்னா, திருப்பிலி வச்சு தான் நம்ம எடுக்க முடியாது, ரொம்ப ஷார்ட்டாக ஹார்டாக தான் இருக்கும் இந்த ப்ராசஸ்ஸு பார்த்திங்கன்னா. ஸோ இதை தட்டி தான் எடுக்கணும். அந்த லிவரை வந்து ஏன் நாம் லூப்ரிகேட் பண்ணுறோம்னா, அது வந்து அதுதான் ஆக்ஷன் ஆகிறது, அதாவது நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது இந்த லிவர் தான் நமக்கு வந்து இப்போ ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆகிறது கிராஸாக ஒரு 30 degree ஆங்கிள் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மூமெண்ட் வந்து இருக்குன்னு பார்த்திங்களா, இந்த மூமெண்ட் வந்து ஏதாவது லூப்ரிகேட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த லிவரை அந்த ஷாஃப்ட்டை உருவிட்டு நம்ம வந்து செயின் லூப்ரிகேஷன், இந்த ஷாஃப்ட்டை வந்து நம்ம செயின் லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இது வந்து லூப்ரிகேஷன் கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா செயின் லூப்ரிகேஷன் அப்ளை பண்ணி நம்ம ஷாஃப்ட்டை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ போட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா ஹார்டனாக இருந்தால் வந்து ஃப்ரீயாக இப்போ வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து செயின் லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு நம்ம ஷாஃப்ட்டை வந்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம்.
ஷாஃப்ட் வந்து ஃப்ரீயாக போகுது பார்த்தீங்களா. ஸோ போட்டுட்டு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் வந்து இப்போ ஃப்ரீயாக மூவிங் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மூவிங் இருக்கணும், அதாவது பிரேக் அப்ளை பண்ணி சடனாக ஷாஃப்ட் வந்து 30 டிகிரி திரும்புகிற மாதிரி இருக்கணும். ஆங்கிள் வந்து திரும்ப அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஓரிங் இருக்கும். அந்த ஓரிங் எதுக்காக போடுறோன்னா அந்த பக்கம் ஒரு ஸ்டெப் இருக்கும். அந்த ஓரிங் வந்து எதுக்காக போடுறீங்கன்னா, அதாவது மழை பெய்யும்போது, அதாவது இந்த கீழே தானே இருக்குது பிரேக் லிவர், ஸோ மண் வந்து உள்ளக்கு வந்து நம்ம ஹப்புக்குள்ளே வீல் ஹப்புக்குள்ளே போகாமல் இருக்கிறக்காக தான் அந்த ஓரிங், அதாவது டஸ்ட் பார்ட்டிகள் வந்து வீல் ஹப்புக்குள்ளே பிரேக் ஷூ அண்ட் வீல் ஹப்புக்குள்ளே போகாத இருக்கிறக்காக தான் அந்த ஓரிங். அந்த ஓரிங்க்கு மேலே வாஷரு, அந்த வாஷர் வந்து எதுக்குன்னா அந்த ஓரிங் அப்படியே ஃப்ளாட் சர்ஃபேஸில் அமுத்தி பிடிச்சிக்கிற மாதிரி. அதுக்கு மேலே நமக்கு வந்து பிரேக் ராடு லிவர் வரும். ஒன்ஸ் வந்து இந்த ஓரிங் போடாத விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து டஸ்ட் பார்ட்டிகள் வந்து அந்த வீல் ஹப்புக்குள்ளே போகும்போது வீல் ஹப்பில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிடும். ஸோ நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போதெல்லாம் அந்த பிரேக் ஷூ விரியும் போது நம்ம ஹப்பில் உறையும் போது நடுவில் அந்த சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ஃபீல் ஹப்லேயும் உறைஞ்சி அது வந்து அப்படியே வீல் ஹப்லேயே வந்து மார்க் மாதிரி உழந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த ஓரிங் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், அதாவது எப்போவுமே நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுக்கணும் இல்லைங்களா. அதுக்காக நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா பிரேக் லிவர் வந்து அதாவது எட்ஜில் வந்து நம்ம வைக்கிறோம். அதாவது சப்போஸ் வந்து பிரேக் வந்து கம்மியாகிட்டாலும் கஸ்டமரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி அதை மாதிரி தான் நம்ம வைக்கணும். நாமளே ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வைக்கக்கூடாது, ஓகேங்களா. அதுக்காக நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதில் வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ நாம் எட்ஜில் வச்சு லைட்டாக அப்ளை பண்ணால் பிரேக் பிடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரன்னிங் ஆனதுக்கப்புறம் பிரேக் ஷூ எப்படி தேஞ்சிருக்கும். ஸோ கஸ்டமரே வந்து அந்த 12mm நெட்டை வந்து டைட் பண்ணால் நமக்கு வந்து பிரேக் வந்து லைட்டாக ஒரு ரெண்டு மாதிரி ஏற்றினாவே போதும், பிரேக் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், ஓகேங்களா. அந்த மாதிரி நாம் எப்போவுமே வச்சு கொடுக்கணும். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ பண்ணிவிட்டு 10mm போல்ட்டை போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதையே அந்த ஸ்டெப்பில் கரெக்டாக உட்குறவைங்க, சீட்டிங் கரெக்டாக இருக்கணும். 10mm போட்டு அந்த வந்து அந்த இது அது கொக்கி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வீலுக்குள்ளே வந்து போகிறதுக்கு அப்படியே ஸ்டேபிளாக இந்த பக்கமே அந்த லிவர் வந்து இருக்கிறக்காக அந்த கேபிள் வந்து இருக்கிறக்காக தான் அந்த இது போட்டிருக்கேன். இதை 10mm போட்டு அந்த சீட்டிங் கரெக்டாக உட்கார வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் ஹெவி டைட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ வந்து வீலை போட்டுக்கலாம். ஃபுல் டைட் இது வந்து செக் பண்ணிக்கங்க. தென் இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வீலை வந்து நம்ம போட்டுக்கலாம். பிரேக் ஷூ வந்து நம்ம போட்டுக்கலாம். பிரேக் ஷூ போட்டு அதுக்கப்புறம் வீலை வந்து போட்டுக்கலாம். இந்த டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட்டுக்கு நம்ம லூப்ரிகன்ட் கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம வீலை வந்து அந்த நர்லிங்கில், அதாவது ஷாஃப்டில் ஒரு நர்லிங் இருக்குது, வீலில் ஒரு நர்லிங் இருக்குது, இந்த ரெண்டு நர்லிங்குமே ஒன்றுக்கு ஒன்று எங்கேஜாக இருக்கும்போது அந்த ஷாஃப்ட் டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகாமல் நமக்கு வந்து வீலும் எங்கேஜ் ஆகுது. இந்த மாதிரி தான் டிரான்ஸ்மிஷன் வந்து இங்கே நடக்குது. ஸோ டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட்டுக்கு வந்து லூப்ரிகன்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது வந்து ரொம்ப லூப்ரிகன்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ நாம் வந்து செயின் லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வீலை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஆயில் வந்து நம்ம ரிமூவ் கழட்டி விட்டாச்சு. 16mm ரிங்ஸ் போட்டு நம்ம ஆயில் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வீலை வந்து நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக சைலன்சரை வெளியே இழுத்து நம்ம வீலை வந்து உள்ளக்க வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்கூட்டியில் என்ன ப்ராப்ளம்னா இதுதான் ப்ராப்ளம், எல்லா வண்டிக்கும் வந்து சைலன்சர் வந்து லைட்டாக முட்டிக்கும், அதாவது வீல் வந்து வெளியே எடுக்கவே முடியாது. ஸோ சைலன்சர் வந்து எங்கேஜ் ஆகிருக்கிற 2 12mm நெட்டை வந்து கலட்டிட்டு தான் சைலன்சர் லைட்டாக வெளியே எடுத்தால் நம்ம வீல் வந்து வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வாசர் 2 நெட்டை வந்து போட்டுட்டு வீலை வந்து டைட் பண்ணிக்கலாம். வீல் டைட் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ஃபுல் டைட்டு தான் வைக்கணும், ஏன்னா அது வந்து ரொட்டேட்டிங் எலிமெண்ட் இல்லைங்களா. ஸோ ஃபுல் டைட் எப்போவுமே ஃபுல் டைட்டு தான் வைக்கணும். ஸோ டைட்டு வச்சுட்டு நம்ம 1-2 தடவை டைட்டாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு நம்ம சுற்றியை வச்சுட்டு
ஹார்டாக இருக்கா, வீல் ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சா, அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம், ரீசெக்கிங் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட்டு ஆகிடுச்சு, ஸோ நமக்கு எந்த மூமெண்ட்டும் இல்லை, ஸோ ஃபுல் டைட் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் வந்து 10 mm போட்டு அந்த லிவரை வந்து நாம் லாக் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு 10 mm டீ பாக்ஸ் போட்டு நாம் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து பிரேக் லிவரில் வந்து பார்த்துட்டிங்க, பிரேக்கப்பில் வந்து ஸ்ப்ரிங் எதுக்காகனா, நம்ம பிரேக் ஒன்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட்டு போர்ஷனில் நமக்கு வந்து பிரேக் வந்து மூவ் ஆகும். தென் அது வந்து பிரேக் விட்டனே நமக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த ஸ்ப்ரிங் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸ்ப்ரிங்கை போட்டு அதுக்கப்புறம் அதை ஜங்ஷன் நட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் 12 mm நட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ணலாம். இதை வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கங்க, நல்லா ஃபுல்லாக அடிச்சு விட்டு நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங்கை போட்டுட்டு அந்த ஜங்ஷன் நம்ம வந்து இந்த ஹோல்ஸில் போட்டுட்டு நம்ம அந்த ஜங்ஷன் போட்டு தென் 12 mm போட்டுக்கலாம். போட்டு பிரேக் வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓடி நம்ம தேஞ்சதுக்கப்புறம் கஸ்டமரே வந்து இதை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எஜ்ஜில் வந்து எப்போவுமே நம்ம வச்சு கொடுக்கணும், எப்போ பிரேக் வைக்கிறனாலும் இருந்தாலுமே இந்த மாதிரி தான் நம்ம வச்சு கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வீல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, ஸோ நம்ம வந்து இன்னும் வந்து பிரேக் வந்து லூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம பிரேக் டைட் பண்ணிட்டு வீல் வந்து சுற்றி பார்க்கணும், வீல் வந்து ஃப்ரீ மோஷன் இருக்கா, ஃப்ரீ ரொட்டேட்டிங் இருக்கா, அதை வந்து செக் பண்ணிக்கணும். ஒன்ஸ் வந்து வீல் டைட்டாக இருந்தால் நமக்கு வந்து பிக்கப் வந்து கம்மியாகும். ஓகேங்களா, அந்த பிரேக்ஸ் வந்து தேயற வரைக்கும் நமக்கு வந்து வீல் வந்து டைட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே பிரேக் டைட் பண்ணிட்டு வீலை சுற்றி பார்க்கணும், வீல் வந்து ஃப்ரீ மோஷன் இருக்கா அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதை வந்து டபுள் டைம் செக் பண்ணிங்க, ரீசெக் வந்து எப்போவுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் வீலை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து வீல் வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ணோம், கரெக்டாக இருக்கான்னு. ஓகேங்களா, இப்போ கரெக்டாக இருக்குது, பிரேக் ப்ளேவும் ஆஃப் இந்த ப்ளே இருக்கணுங்க எப்போவுமே. அதுக்கு சடனாக லைட்டாக டச் பண்ணனே பிரேக் பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு ப்ளே இருக்கணும், கொஞ்சமாக ப்ளே இருந்தால் நல்லது. ஓகே, பிரேக் அப்ளை பண்ணி இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஜின் ஆயில் வந்து யூஸ் ஊற்றிக்கலாம். இது கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபில்டர் எல்லாமே டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபில்டரை வந்து இதில் லாக் பண்ணிவிட்டு தென் 16 mm நெட்டை வந்து நம்ம ஏற்றிக்கலாம். இதை வந்து டைட் பண்ணது பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க, ரொம்ப கிராஸாக வந்து டைட் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் வந்து த்ரெட்டு போயிடுச்சுன்னா நம்ம வேறு நட்டு தான் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே ஒரு ஓரிங் வரும், அந்த ஓரிங் வந்து மறக்காமல் போடணும். அந்த ஓரிங் எதுக்காகனா, நம்ம இன்ஜின் ஆயில் வந்து நமக்கு வந்து சர்க்குலேட் ஆகும்போது இந்த ஓரிங் இல்லைன்னா நமக்கு வந்து இன்ஜின் ஆயில் வந்து லீக்கேஜ் ஆயிரும். ஸோ இந்த ஓரிங் வந்து கம்பல்சரி போடணும், அப்போ தான் நமக்கு வந்து இன்ஜின் ஆயில் வந்து லீக்கே ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து ஸ்கூட்டிக்கு வந்து இன்ஜின் ஆயில் பார்த்துக்கிட்டேன் 750 mL வந்து இதுக்கு வந்து ஊற்றணும். இந்த என்ன ஆயில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம்னா 20W40, இந்த ஆயில் தான் நம்ம இதுக்கும் சூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம வெதர் கண்டிஷனுக்கு வந்து இந்த ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கே நம்ம வெதருக்கு. ஓகேங்களா, அது 750 mL நம்ம லெவல் பார்த்துக்குங்க, 750 mL நம்ம ஊற்றுவோம் இதில். ஓகேங்களா, தென் இதில் இன்னொரு ஆயில் இருக்குது, க்ரௌன் ஆயில்னு இருக்குது. அது வந்து க்ரௌன்னா என்னென்னா கியர் பாக்ஸ் ஆயில், அது வந்து பார்த்துட்டிங்கன்னா 120 mL வந்து ஊற்றணும். அது வந்து இதுக்கு அடுத்த சைடு, அதாவது நம்ம இதுக்கு அந்த சைடு வந்து நமக்கு இருக்குது. அது வந்து ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம், அது க்ரௌன் ஆயில் வந்து 120 mL இருக்குது. ஸோ நம்ம இன்ஜின் ஆயில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், இன்ஜின் ஆயில் குவாலிட்டி தான் நமக்கு வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ நம்ம இன்ஜின் ஆயில் வந்து மாற்றிக்கலாம்.
இப்போ 750 மில்லி நம்ம ஊற்றியாச்சு. லைட்டாக வண்டியை லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம 750 மில்லியும் நம்ம வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம கேப் போட்டு விட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிம்பிள் ப்ராசஸ் தான் நம்ம வந்து பிரேக் ஷூ குவாலிட்டி செக் பண்ணுறது அண்ட் அந்த நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, தென் நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து நாம் சொல்லித்தருவோம். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தென் சைலன்சர் நெட்டு வந்து நம்ம போடாதுட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து 12mm பாக்ஸ் போட்டு நம்ம கன்னி யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம். இது கம்பல்சரி டைட் பண்ணி ஆகணும். மறக்காது விட்டுட்டீங்கன்னா நமக்கு வந்து வைப்ரேஷன், சைலன்சர் வந்து வைப்ரேஷன் வந்து